வணக்கம், வெல்கம் டு பாண்டிச்சேரி விலாகர். இன்றைக்கி நம்ம சங்குப்பூ வச்சு ஒரு ஈஸியான டெலிஷியஸான புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை சார்ந்தது. இந்த கொடியை நம்ம வீட்டு வாசலில் படர விட்டோன்னா அது ஒரு நல்ல வைப்ரேஷனை வீட்டுக்கு கொண்டு வரும். இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிறதுனால நம்ம ஒரு டிப்ரெசிவான மூடில் இருந்தாலும் இதை பார்த்தோடனே நமக்கு வந்து அந்த டிப்ரெஷன் வந்து ரிலீவ் ஆகிடும். இந்த கொடிகள் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதனோட இலைகள், பூக்கள், வேர் இது எல்லாத்தையும் வச்சு சித்த மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பூவை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி, பருக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விலகி நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. இவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த சங்குப்பூ வச்சு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சங்குப்பூ புட்டிங் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம புட்டிங்கில் ஆர்டிஃபிஷியல் கலர் ப்ளூ கலர் சேர்க்காமல் இந்த சங்குப்பூ வச்சு எப்படி நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் கொண்டு வந்து ஒரு அழகான புட்டிங் செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ ஒரு 30-35 பூ வரைக்கும் தேவைப்படும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அகார் அகார் 10 கிராம்ஸ். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. இந்த அகார் அகாரை கடல் பாசினும் சொல்லுவாங்க. அடுத்தது சுகர் 150 கிராம்ஸ். அடுத்தது பால் 1/2 லிட்டர், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். வாங்க இப்போ நம்ம புட்டிங் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த அகார் அகாரை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். இதை பார்க்குறதுக்கு கிராஸ் மாதிரியே இருக்குங்க. இதை நல்லா நம்ம தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இதை வந்து ஒரு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்தது நம்ம அடுப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த சங்குப்பூவை போட்டு நல்லா பாயில் பண்ணணும். அந்த கலரெல்லாம் வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு 1 கப் தண்ணி 1/2 கப் தண்ணியாக மாற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சங்குப்பூவில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் எல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு இயற்கையான ப்ளூ கலர், எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். புட்டிங்க்கு தேவையான கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது அகார் அகார் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அகார் அகாரை நல்லா புழிஞ்சு எடுத்து இந்த பேனில் போட்டுடணும். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அகார் அகார் வந்து நல்லா அந்த தண்ணியில் ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடணும். கொஞ்சம் கூட அதில் அந்த திரி திரியாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் டிசால்வ் ஆயிடுச்சான்னு. டிசால்வ் ஆயிடுச்சுன்னா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சங்குப்பூ லிக்விட் வச்சு ஃபஸ்ட்டு புட்டிங் லேயரை செய்ய போகிறோம். இப்போ இந்த லிக்விடை பேனில் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அகார் அகார் சொல்யூஷனில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரில் ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்.
ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணிட்டே இருந்தா திக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதை ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம அடுத்த லேயரான ஒயிட் லேயரை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த சுகரில் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம மீதி வச்சுருந்த அகார் அகார் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த அகார் அகார் நல்லா திக்காயிடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் மெல்ட் ஆகிடும். பாலில் இந்த அகார் அகார் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்த ஃபஸ்ட்டு ப்ளூ லேயர் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரொம்ப சூடாக ஊற்றிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இப்போ மறுபடியும் இதை ஒரு 1/2 அன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்து இந்த பவுல் மேலே வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டால் அந்த புட்டிங் வந்து பிளேட்டில் வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டா வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அந்த கலர் அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்பவே அருமையா இருக்கு. சங்குப்பூவால் செஞ்சதால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், எந்த வித துவர்ப்பு டேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க இதை சங்குப்பூவால் தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஏதோ நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டு தான் செஞ்சுருக்கோம் அன்ற மாதிரி நினைப்பாங்க. இது நாமளே சொன்னால் தான் தெரியும் இந்த கலர் வந்து நம்ம ஒரு பூலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா தெரியவே தெரியாது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு தடவை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.